இருந்து இலங்கைக்கு 420 கிலோ கஞ்சா கடத்திய விவகாரம் 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது திண்டுக்கல்லில் சின்ன வெங்காயம் வரத்து குறைவால் விலை கடும் உயர்வு ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி புதிய உச்சம் தொட்ட மும்பை பங்குச் சந்தைகள் 50,000 புள்ளிகளை தாண்டியது சென்செக்ஸ் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் வைக்கோல் விலை உயர்வு 3 மடங்கு விலை உயர்வால் விவசாயிகள் கவலை பாதுகாப்பற்ற முறையில் கொண்டு வரப்பட்ட 1,00,000 மீன்கள் உயிரிழப்பு மீன்வளத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு 420 கிலோ கஞ்சா கடத்த முயன்ற சம்பவத்தில் தந்தை மகன் உட்பட 19 பேரை குற்றப்பிரிவு போலீசார் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளான ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நவாஸ்கான் மற்றும் அவரது மகன் வாசிம்கான் ஆகியோரை புதுக்கோட்டை மாவட்ட அத்தியாவசிய பண்டங்கள் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர் மேலும் இந்த இரண்டு குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்த 8 நாட்கள் வேண்டி போலீசார் நீதிபதியிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் இதுகுறித்து பரிசீலனை செய்த நீதிபதி இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை 2 நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்துள்ளார் இதையடுத்து அவர்கள் இருவரையும் ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்ற குற்றப்பிரிவு போலீசார் மேலும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் திட்ட மதிப்பீடு 2,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இதில் 85% நிதியை ஜப்பான் நிறுவனம் வழங்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தோப்பூரில் 1,264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக பிரதமர் மோடி கடந்த 2019 ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டினார் 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை கட்டடப் பணிகள் துவங்கப்படாத நிலையில் திட்ட மதிப்பீடு 1,264 கோடியிலிருந்து 2,000 கோடியாக உயர்த்தப்பட்டது இதற்கான காரணம் குறித்தும் யார் உயர்த்தியது போன்ற தகவல்கள் குறித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியராஜா என்பவர் கேட்டிருந்தார் அதற்கு மத்திய அரசு அளித்துள்ள பதிலில் திட்ட மதிப்பீட்டை 2,000 கோடியாக ஜப்பான் ஜைகா நிதி நிறுவனமே உயர்த்தியுள்ளதாகவும் திட்டத்தை மறுமதிப்பீடு செய்யப்பட்டதன் காரணமாக திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 2,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு பதில் அளித்துள்ளது மொத்த நிதியான 2,000 கோடியில் 85% ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜைகா நிதி நிறுவனமும் 15% நிதியை மத்திய அரசும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெறக் கோரி வரும் 5ஆம் தேதி உண்ணாவிரதமும் 16ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டமும் நடத்துவது என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி மதச்சார்பற்ற முற்போக்கு கட்சிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கட்சிகள் சார்பில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சித் தலைவர் சுப்பிரமணியன் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தடையாக இருக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெறக் கோரி வரும் 5ஆம் தேதி அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது வருகிற 5ஆம் தேதி கிரண்பேடி அம்மையாரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அண்ணா சதுக்கத்தின் பக்கத்தில் உண்ணா நோன்பு நாங்கள் எங்களை வைத்துக் கொண்டு உண்ணா நோன்பு இருப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் அதே போல வருகிற 16ஆம் தேதி கிரண்பேடி அம்மையாரை எதிர்த்து மத்திய அரசு கிரண்பேடி அம்மையார் அவர்களை திரும்பப் பெற வேண்டும் என்று 16ஆம் தேதி முழு அடைப்பை அறிவித்திருக்கிறோம் இதற்கிடையில் இன்றைய தினம் நடந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்துக் கட்சி தலைவர்களும் இந்த எங்களுடைய இந்த கோரிக்கைகளுக்கு முழு ஆதரவு தருகிறார்கள் 5ஆம் தேதி எங்களுடைய உண்ணாவிரதம் நடைபெறும் அடுத்த கட்டமாக 16ஆம் தேதி மாநிலம் தழுவிய முழு கடையடைப்பு போராட்டம் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கண்ணன் என்பவர் ஆள் மாறாட்டம் செய்து முதல் பரிசு பெற்றது உண்மை என கோட்டாட்சியர் விசாரணை அறிக்கையில் தகவல் தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் மதுரை விராட்டிப்பத்து பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் 12 காளைகள் பிடித்ததாக விழா கமிட்டியினர் அறிவித்து அவருக்கு கார் பரிசளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆள்மாறாட்டம் செய்து கண்ணன் முதல் பரிசை வென்றது அம்பலமாகியுள்ளது. ஜல்லிக்கட்டின் முதல் சுற்றில் 33ஆம் எண் கொண்ட பனியன் அணிந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் களம் இறங்கினார். 7 காளைகளை பிடித்த அவர் 3 சுற்றுகளுக்கு பிறகு காயம் ஏற்பட்டதால் தனது பனியனை கழற்றி மற்றொரு நபரான கண்ணனிடம் வழங்கிவிட்டு வெளியேறியுள்ளார். அந்த பனியனை அணிந்து களமிறங்கிய கண்ணன் 5 காளைகளை அடக்கினார். இதனால் 33ஆம் எண் கொண்ட பனியன் அணிந்தவர் 12 காளைகள் அடக்கியதாக அறிவித்தனர். கண்ணன் ஆள்மாறாட்டம் செய்தது உறுதியாகியுள்ள நிலையில் கருப்பண்ணனுக்கு முதல் பரிசு வழங்கப்பட இருக்கிறது. ராமநாதபுரத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4வது புத்தக திருவிழா கடந்த ஜனவரி 22ஆம் தேதி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரும் பொதுமக்களும் தினமும் புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் அறிவியல், ஆன்மீகம், மேல்நாட்டு எழுத்தாளர்களின் புத்தகங்கள் என அனைத்து விதமான புத்தகங்களும் கிடைக்கின்றன. அனைத்து விதமான புத்தகங்களும் கிடைப்பதால் இந்த புத்தக கண்காட்சி பெரிதும் பயனுள்ள வகையில் இருப்பதாக இங்கு வரும் புத்தக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூரில் மாசி மாத தேர் திருவிழாவிற்காக ரத வீதி சாலைகளை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்செந்தூரில் மாசி திருவிழா வரும் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. இவ்விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாளும் ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஆனால் இந்த முறை இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் தெற்கு ரத வீதி ஒழுங்கான முறையில் சீரமைக்கப்படவில்லை. இச்சாலைகளை உடனடியாக சீரமைத்து தேரோட்டம் சீராக நடைபெற உதவ வேண்டுமென திருச்செந்தூர் அனைத்து சமூகத்தினர் சார்பில் அறநிலைத்துறைக்கும் தமிழக அரசிற்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் நகராட்சியால் சாலையோரங்களில் கொட்டப்படும் குப்பை அப்படியே ஆற்றில் தள்ளும் நகராட்சி நிர்வாகத்தால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடலூர் நகர திரிபாதிரி புலியூர் பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கெடிலம் ஆற்றின் கரையோரத்திலும், மஞ்சக்குப்பம் செம்மண்டலம் பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்திலும் அதிக அளவு கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அந்த சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு துர்நாற்றத்தால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டக்கூடாது என சட்டம் உள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகமே சாலையோரத்தில் குப்பைகளை கொட்டி அதனை ஆற்றில் தள்ளுவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் கழிவுகளை அப்புறப்படுத்த முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் நகராட்சியில வந்து இந்த குப்பையெல்லாம் இந்த சைட்ல கெடிலாத்துல வந்து கொட்டுறாங்க. இந்த கெடிலாத்துல வர தண்ணியை அடிச்சுட்டு போய் கடல்ல கலக்குது. இது மீனவர்கள் வலையிலையும் மாட்டி அவர்களுக்கு அவசியக்குள்ளாகுது. இந்த சைட்ல ரோடும் சரியில்லை. இந்த ரோடுனால போகும்போது துர்நாற்றம் வீசி மக்களுக்கு ஒரு புதிய வியாதியை உருவாக்குது. இதனால மக்களும் அவஸ்தப்படுறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது தக்க நடவடிக்கை எடுக்குன்னு இங்க உங்களை பண்ணிவிட கேட்டுக்கொள்ளு. இதுல வந்து மக்களோட மெயின் நலன் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குப்பை ஃபுல்லா வந்து எல்லாமே கழிவுகள். இது வந்து கோழி இதெல்லாம் ரொம்ப கொண்டு வந்து கொட்டுறாங்க. இந்த கோழி இதனால மக்களுக்கு துர்நாற்றம் வீசி ஏற்கனவே நாட்டில் கொரோனா கிரனாலாம் வியாதிகள் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ வந்து புது வியாதியாக கிளம்பிட போகுது. அதனால தயவுசெய்து தக்க நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு ஐயா எங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக எம்டெக் மாணவர் சேர்க்கையில் 69% இடஒதுக்கீட்டை வலியுறுத்துவோம் என அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு வரை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியின்படி 50% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டது.
இந்த நிலையில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழக அரசின் புதிய நிலைப்பாடான அனைத்து பிரிவினரையும் சேர்த்து 69% இடஒதுக்கீடு திட்டத்தின் கீழ் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். எந்த இடஒதுக்கீட்டை பின்பற்றுவது என்ற குழப்பத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரு எம்டெக் பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் கே பி அன்பழகன் அண்ணா பல்கலைக்கழக எம்டெக் மாணவர் சேர்க்கையில் 69% இடஒதுக்கீட்டை பின்பற்ற தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம் என கூறியிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு கடுமையாக விலை உயர்ந்து வருவதால் கால்நடை வளர்ப்போர் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட புயல்கள் மற்றும் பருவம் தவறி பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி நாசமாக்கின. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 2.5 லட்சம் ஏக்கர் வரை நெற்பயிர்கள் முழுமையாக அழிந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் அறுவடை செய்யும் பணிகளும் தாமதமாக்கின. இதனால் மகசூல் குறைந்ததோடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோலும் குறைந்த அளவே கிடைத்து வருகின்றன. பல இடங்களில் இதே நிலைமை நீடிப்பதால் வைக்கோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த தட்டுப்பாடு காரணமாக 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வைக்கோல் கட்டு தற்போது 300 ரூபாய் வரை அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கால்நடைகளுக்கு தீவனம் அளிக்க முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் வெங்காய சந்தையில் சின்ன வெங்காயத்தின் வரத்து குறைவாக இருந்ததால் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் வெங்காய விற்பனைக்காக திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் தனி வெங்காய சந்தை இயங்கி வருகிறது. இச்சந்தைக்கு தமிழகத்தில் தேனி, கம்பம், ஈரோடு, திருப்பூர், தாராபுரம், நாமக்கல், ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து சின்ன வெங்காயம் தருவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 150 டன் முதல் 200 டன் வரை சின்ன வெங்காயம் விற்பனைக்கு வருவது வழக்கம். இங்கு வரக்கூடிய சின்ன வெங்காயம் தமிழகம் மட்டுமின்றி கேரளம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் பெரும்பாலான சின்ன வெங்காயம் அழுகிய நிலையிலேயே கொண்டுவரப்படுகிறது. சந்தைக்கு 200 டன் அளவுக்கு வரக்கூடிய வெங்காயம் வெறும் 50 டன் அளவுக்கு குறைவாக வருவதால் கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான வெங்காயத்தின் விலை தற்போது கிலோ 100 ரூபாய் வரை விலை உயர்ந்துவிட்டது. மேலும் நாமக்கல், ராசிபுரம் மற்றும் மைசூர் ஆகிய பகுதிகளிலிருந்து மட்டுமே வெங்காயம் வருவதால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சின்ன வெங்காயத்தின் விலையைப் போலவே பெரிய வெங்காயத்தின் விலையும் உயர தொடங்கிவிட்டது. மைசூரில் இருந்து வரக்கூடிய பெரிய வெங்காயங்கள் சென்ற வாரம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 45 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் விற்பனை விலை உயர்ந்ததால் ராசிபுரம் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சொல்லல, அதுக்காக வாங்காத விட்டு எல்லாம் திரும்பிடுவாங்கன்னு சொல்லல. ஆனா வாங்கினாலும் நம்ம வந்து யாருக்கு போடணும்ன்றது ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும் செய்யணும். இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பணம் வாங்கின்னு ஓட்டு போறது மிக மிக குற்றம். அரசியல்வாதிகள் செய்யற தவறுனால மக்களும் கெட்டு போறாங்க. பணம் கொடுத்தாலும் அதே கட்சிக்கு நான் ஓட்டு போடணுங்கிறது அவ்வளவு அவசியம் இல்ல. அது நம்மளோட பிரைவசி. ஸோ வந்து அது என்னோட விருப்பம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி அமைது. அது வந்து நம்ம தான் யோசனை பண்ணணும். யார் நல்லவர், யார் கெட்டவர், அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது வந்து அது அவங்க சம்பாதிச்சு வச்ச கள்ள பணத்தை அவங்க கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். வருங்காலத்தில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம நாடு எப்படி போகணும், நம்ம யோசிச்சு தான் முடிவெடுக்க முடியும். அதனால் நம்ம வந்து ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, அது தப்பு. நம்ம எது நினைக்கிறோமோ, யார் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது நல்லது. காசு வந்து இவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கண்ணா. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. மனசாட்சி தகுந்தபடி யார் வந்தால் நல்லா இருக்குமோ ஆட்சிக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடலாம். தனிப்பட்ட உரிமை தானே அது. பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம்.
பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க வந்து தேச துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்கள பற்றி நான் தப்பு சொல்ல மாட்டேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்கள அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இவங்க வாங்கி குத்து பழம் போயிட்டாங்க, அவங்க வாங்கி வாங்கி பழங்க வாங்கிட்டாங்க. கொப்பரை தேங்காய் பருப்பு விலை உயர்ந்துள்ளதால் கொப்பரை தேங்காய் பருப்பு பயிரிடும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் தென்னை விவசாயிகள் கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்து வருகின்றனர். இவர்கள் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் விளையும் தேங்காய்களை உடைத்து காய வைத்து கொப்பரை உற்பத்தி செய்கின்றனர். கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு, பல்லடம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் கொப்பரை உற்பத்தி செய்ய தேங்காய்களை வாங்கி வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் கொப்பரை தேங்காய் பருப்புகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த காலங்களில் தொடர் மழை காரணமாக கொப்பரை உற்பத்தி பாதிக்கப்பட்டது. உற்பத்தி செய்து வைத்திருந்த கொப்பரை தேங்காய் பருப்புகளும் பாதிக்கப்பட்டன. இதனால் கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் கொப்பரை தேங்காய் விலை தற்போது கணிசமாக உயர்ந்து வருகிறது. ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்ச விலையாக 121 ரூபாய்க்கும், முதல் ரக கொப்பரை தேங்காய் ₹132க்கும் விற்பனையாகிறது. கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் ஒரு கிலோவிற்கு ₹15 வரை கொப்பரை விலை உயர்ந்துள்ளது. இதனால் கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ₹25க்கும், முதல் ரகம் கிலோ ₹35க்கும் விற்பனையாகிறது. திருச்சி திருவெரும்பூர் அருகே மனநலம் பாதிக்கப்பட்டவரை அடித்து கொலை செய்த தந்தை மகன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவெரும்பூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் வீட்டை காலி செய்வது தொடர்பாக குமார் என்பவரின் செல்போன் எண்ணை அவரது மகளிடம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குமார் அவரது மகன் விக்னேஷ், சிவராமன் ஆகியோர் பார்த்திபனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த பார்த்திபன் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குமார், விக்னேஷ், சிவராமன் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் மின்வாரிய ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் வேலை நிறுத்த போராட்டத்தால் இன்று மின் கட்டண வசூல் மையம் திடீரென மூடப்பட்டது. இதனால் மின் நுகர்வோர்கள் மிகவும் அவதியடைந்தனர். மின்சார மசோதா சட்டம் 2020 கைவிட வேண்டும், மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், விவசாயிகளை பாதிக்கும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதிலும் மின்வாரிய ஊழியர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையிலும் மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்குள்ள மின் கட்டண வசூல் மையம் மூடப்பட்டது. இதனால் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு அதிகாரிகள் தானாக முன்வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக 21,800 கொரோனா தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட்டு தடுப்பூசிகள் போட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, அரூர் அரசு வட்டார மருத்துவமனை, பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மொரப்பூர், பாளையம்புதூர், பயிர்நத்தம், காரிமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட 9 இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறுகிறது. இந்த 9 இடங்களிலும் நாளொன்றுக்கு தலா 1,000 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசி போடும் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி சார் ஆட்சியர் மு பிரதாப் மற்றும் அரசு அதிகாரிகள் தானாக முன்வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். பண்ருட்டி அருகே கோயில் பூசாரியை தேங்காயால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்ருட்டி அருகே சொரத்தூர் கிராமத்தில் உள்ள அகினார் கோவிலில் பூசாரியாக இருந்த சிவகங்கை என்பவர் நேற்று இரவு கோயில் அருகே படுத்திருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த முருகவேல் பூசாரியின் வேலையை தனக்கு விட்டுக் கொடுக்குமாறு கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த தகராறின் போது பூசாரி சிவகங்கை கோயிலில் இருந்த தேங்காயால் அடித்து தாக்கப்பட்டதில் அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தாண்டிக்குப்பம் போலீசார் சிவகங்கையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளி முருகவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டை உழவர் சந்தைக்கு அடிப்படை வசதி கோரி வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை உழவர் சந்தையில் உழவர் அட்டை வைத்துள்ள சுமார் 100 மேற்பட்ட விவசாயிகள் கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த சந்தைக்கு வெளியே உழவர் அட்டை இல்லாமல் விவசாயிகள் அல்லாத ஏராளமானோர் கடை நடத்துவதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். இதனை தடுக்க கோரியும் உழவர் சந்தையில் கழிப்பறை விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தியும் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட பின்னர் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அரியலூரில் உள்ள இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அரியலூர் நகரில் செயல்பட்டு வரும் இறைச்சி கடைகளில் பல்வேறு விதிமீறல்கள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து அரியலூரில் உள்ள 25 மேற்பட்ட கோழி, ஆடு, மீன் உள்ளிட்ட இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இறைச்சி வெட்டப்படும் கத்தி, கட்டப்பட்ட ஆடுகள், இறைச்சி மாட்டப்படும் ஊக்குகள், தராசு, லைசன்ஸ் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. இந்த ஆய்வின் போது முறையான லைசன்ஸ் எடுத்தல், இறைச்சி கழிவுகளை முறைப்படி அகற்றுதல் போன்றவை பற்றிய விதிமுறைகளை கடைக்காரர்களுக்கு அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். விதிமுறைகளை மீறுவோரின் லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும் எனவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஓமலூர் அருகே சாமிநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழைநீர் தேங்கி நின்று நீண்ட நாட்களாக போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டம் சாமிநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்பது வழக்கம். கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து தற்போது வரை பாலத்தில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மழை நின்று 3 இதுவரை பாலத்தில் நீர் வடியவில்லை என்பதை அறிந்தும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. மேலும் இந்த சுரங்க பாலத்தின் இணைப்பு சுவர்களில் பைப் லைனில் இருந்து தண்ணீர் கசிந்து வருவதால் பாலம் பாசி படர்ந்து காணப்படுகிறது. ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் உடனடியாக பாலத்தை ஆய்வு செய்து தண்ணீர் கசிவதை தடுக்க வேண்டும் எனவும் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா என அதிமுக மாவட்ட நிர்வாகி சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி அதிமுகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளராக உள்ளார். இந்த நிலையில் அவரது சார்பாக கூடலூர் பல பகுதிகளில் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சசிகலாவை வணங்கி வரவேற்கிறேன் என பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது அதிமுகவினர் மத்தியில் அதிருப்தியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீங்கள்
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மீண்டும் படகு சவாரி தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் கொரோனா காரணமாக கடந்த 10 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் 7ஆம் தேதி மீண்டும் தளர்வுகள் நீட்டிக்கப்பட்டு படகு இல்லங்கள் படிப்படியாக திறக்கப்பட்டு வருகின்றன. உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட படகு இல்லங்கள் செயல்பட துவங்கினாலும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் உள்ள படகு இல்லம் பராமரிப்பு பணி காரணமாக இயக்கப்படாமல் இருந்தது. உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த படகு இல்ல பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிலையில் இன்று சிம்ஸ் பூங்காவில் உள்ள படகு இல்லம் இயக்கப்பட்டு படகு சவாரி மீண்டும் தொடக்கப்பட்டுள்ளது. எனினும் போதிய அறிவிப்பு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக இருந்தும் படகு சவாரி தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் முடக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வந்தது. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டதுடன் இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அம்மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு எழுந்தது. இந்த உத்தரவை படிப்படியாகத்தான் அமல்படுத்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் பலர் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவ்வப்போது போலீசார் சோதனை மேற்கொண்டு அபராதம் விதித்து வந்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் இந்த உத்தரவு அதிரடியாக அமல்படுத்தப்பட்டது. 2 சக்கர வாகனத்தில் செல்வோர் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் ஹெல்மெட் அணியாமல் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் மற்றும் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் முடக்கம் செய்யப்படும் என அரசு செயலர் ஜெய்சங்கர் அறிவிப்பு ஒன்றை மீண்டும் வெளியிட்டார். அரசு செயலரின் அறிவிப்பு வெளியான ஒரு சில நிமிடங்களில் போக்குவரத்து போலீசார் புதுச்சேரி நகர பகுதிகளில் ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்களில் செல்வோரை பிடித்து அபராதம் விதிக்க தொடங்கிவிட்டனர். அபராத தொகையை கட்டினால்தான் வாகனம் தரப்படும் என்று கூறியதால் மருத்துவமனை, கடற்கரை சாலை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் முடக்கப்பட்டனர். இந்த உத்தரவை படிப்படியாக அமல்படுத்தலாம் என்ற முதலமைச்சரின் அறிவுறுத்தலை மீறி உடனடியாக உத்தரவை செயல்படுத்த அரசு செயலர் உத்தரவிட்டது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படி மற்றும் சரண்டர் உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலை அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். அண்ணா நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. பெரியார் தூண் பகுதியிலிருந்து காஞ்சிபுரம் நகராட்சி வரை நடைபெற்ற இந்த அமைதி பேரணியில் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரணியின் இறுதியில் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாகையில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், திருமணத்திற்காக கடன் வாங்கி வைக்கப்பட்டிருந்த 2,00,000 ரூபாய் ரொக்கப்படம் ஆகியவை தீயில் எரிந்து நாசமாக்கின. நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் அண்ணா நகரைச் சேர்ந்த தினேஷ்குமார் வெளியே சென்றிருந்த சமயம் மின் கசிவினால் அவரது வீடு திடீரென தீ பற்றியது. இதனைத் தொடர்ந்து தீ மளமளவென அருகிலிருந்த வீடுகளுக்கு பரவியதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 7 வீடுகளும் முற்றிலும் தீப்பற்றி எரிந்தன. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ்குமார் திருமணத்திற்காக வாங்கி வைத்திருந்த 180,000 ரூபாய் ரொக்கப்பணம் தீயில் கருகி இருந்தன. இதேபோல் மாலதி, மாரிமுத்து, ஈஸ்வரன் ஆகியோரின் வீட்டில் இருந்த 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் கட்டில், பீரோ, பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் நாசமாக்கின.
சந்தைகள் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வரும் நிலையில் இன்று வர்த்தகத்தின் இடையே சென்செக்ஸ் 50,526 என்ற உச்சத்தையும் நிப்டி வரலாற்றில் இல்லாத அளவாக 14,768 என்ற புதிய உச்சத்தையும் தொட்டன. மத்திய அரசின் நிதிநிலை தாக்கலான நாள் முதலில் பங்குச்சந்தை ரெக்கை கட்டி பறக்க தொடங்கிவிட்டன. பங்குச்சந்தை வர்த்தகத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து ஏற்றம் கண்டுவரும் சந்தையானது இன்றும் புத்தம் புதிய உச்சத்தை கண்டுள்ளது. வர்த்தகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை 458 புள்ளிகள் உயர்ந்தும் தேசிய பங்குச்சந்தை 142 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. வர்த்தகத்தின் இடையே சென்செக்ஸ் 50,526 என்ற உச்சத்தையும் நிப்டி வரலாற்றில் இல்லாத அளவாக 14,868 என்ற புதிய உச்சத்தையும் தொட்டன. சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார், சிப்லா, கேஇசி இன்டர்நேஷனல் ஆகிய பங்குகள் 52 வாரத்தில் இல்லாத அளவாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளன. விழுப்புரம் அருகே மீன்வளத்துறையின் சார்பாக ஏரியில் வளர்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 1,00,000 மீன் குஞ்சுகள் அனைத்தும் செத்து மிதந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 50% அதிகமான ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டின. இந்நிலையில் ஏரிகளில் மீன்வளத்துறையின் சார்பாக மீன் வளர்ப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வளவனூர் பகுதியில் உள்ள ஏரிகளில் மீன்களை வளர்ப்பதற்காக மீன்வளத்துறையின் சார்பாக சுமார் 1,00,000 மீன் குஞ்சுகள் கொண்டுவரப்பட்டன. ஆனால் பாதுகாப்பற்ற முறையில் மீன் குஞ்சுகள் கொண்டுவரப்பட்டதால் அவை முழுவதும் உயிரிழந்தன. இதற்கு மீன்வளத்துறையின் அலட்சிய போக்கே காரணம் எனவும் இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரையில் பழைய பொருட்கள் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மதுரை கோமதிபுரம் அள்ளி வீதி பகுதியைச் சேர்ந்தவர் சன்னாசி. இவர் அதே பகுதியில் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் குடோன் நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென குடோனில் தீப்பிடித்தது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அக்கடையில் இருந்த 500,000 மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமாகின. இந்த சம்பவம் குறித்து அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியில் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இடம்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் இளைஞரணி மாநாடு குறித்து கெஜல் நாயக்கன்பட்டியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல்முருகன் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலும் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டுமே இளைஞரணியில் உள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் 35 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டுமே இளைஞரணியில் இடம்பெறுவார்கள் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 32வது சாலை பாதுகாப்பு வார விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்த பேரணியை விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாற்பது ஆண்டுகால பழமையான புலித்தோலை விற்க முயன்ற 6 பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆனைமலை புலிகள் காப்பக பொள்ளாச்சி வனக்கரகத்திற்குட்பட்ட வேட்டைக்காரன் புதூர் அழுக்கு சாமியார் கோயில் அருகே உள்ள அசோக் நகர் பகுதியில் புலித்தோல் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆனைமலை புலிகள் காப்பக பொள்ளாச்சி வனக்கோட்ட துணை இயக்குநர் ஆரோக்கியராஜ் தலைமையிலான வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் அங்கு காரில் இருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் புலித்தோல் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வாகனத்தில் இருந்த ஆனைமலையைச் சேர்ந்த பிரவீன், சேத்துமடையைச் சேர்ந்த உதயகுமார், ரமேஷ்குமார், ஒடேக்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், சபரி சங்கர் ஆகிய 5 பேரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட உதயகுமாரின் தந்தை மயில்சாமி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டைக்காரன் புதூர் மாரியம்மன் கோயில் எதிரில் உள்ள
ஜானகிராமன் என்பவரது வீட்டில் பணியாற்றி வந்ததும் அவர் வீட்டில் வைத்திருந்த பழமையான புலித்தோலை திருடி தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த மயில்சாமி உள்ளிட்ட 6 பேரையும் வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே எறையூர் சர்க்கரை ஆலையில் கொதிகலன் உடைந்ததால் அரவை பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த சர்க்கரை ஆலையில் கரும்பு பாகு எடுத்துச் செல்லும் 4 கிரிசலைட்டர் மற்றும் பேனல் கொதிகலன் இன்று திடீரென உடைந்தன. இதனால் கரும்பு அரவை நிறுத்தப்பட்டு ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதற்கிடையில் இதனை சரி செய்ய 15 நாட்கள் வரை ஆகும் என கூறப்படுகிறது. இதனால் பெரம்பலூர், அரியலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள 1000கணக்கான டன் கரும்புகள் ஆலைக்கு வெளியே குவித்து வைக்கப்பட்டுள்ளன. கரும்புகள் வெயிலில் காய்ந்து எடை குறைந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் வேதனை தெரிவித்த விவசாயிகள் மாற்று ஆலைக்கு கரும்பை அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அரவை துவங்கும் போதே இயந்திரங்களை முழுமையாக சரிபார்த்து பராமரிப்பு பணிகளை செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாளொன்றுக்கு 3000 டன்னுக்கு மேல் அரவை பணிகள் நடக்கும் இந்த ஆலையை மட்டுமே நம்பி சுமார் 210,000 டன் கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் இயந்திர கோளாறு விவசாயிகள் கனவில் இடியாக இறங்கியுள்ளது. திருச்சி விமான நிலையம் அருகே கோவில் பூட்டை உடைத்து காவலாளியை தாக்கி அம்மன் கழுத்திலிருந்து தங்க காசுகளையும் பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்றனர். திருச்சி விமான நிலையம் அருகே அண்ணா கோளரங்கம் எதிரில் அருள்மிகு பச்சனாச்சி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் நேற்றிரவு நடை சாற்றப்பட்டு இரவு காவலாளி ரத்தினவேல் கோவிலில் பாதுகாப்பிற்காக படுத்திருந்தார். நள்ளிரவில் கோவிலில் கொள்ளையடிக்க வந்த இரு இளைஞர்கள் முன்புற பூட்டை உடைக்க முடியாத நிலையில் பின்புற வாசலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கு படுத்திருந்த காவலாளியை தாக்கி அவரிடமிருந்த 5000 ரொக்கம், அம்மன் கழுத்திலிருந்த தங்க காசுகள், உண்டியல் பணம் சுமார் 20,000 ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளை நடந்த பகுதியை ஆய்வு செய்ததுடன் இக்கொள்ளை தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே குளத்தில் மூழ்கி இறந்த சிறுவனின் உடலை போலீசாரை தண்ணீருக்குள் இறங்கி மீட்டனர். திருச்சி காட்டூர் விக்னேஷ் நகரைச் சேர்ந்த சண்முக சுந்தரத்தின் மகன் ஹரிஹரன் அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஹரிஹரன் தனது நண்பர்களோடு சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஹரிஹரன் தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டார். இதற்கிடையே ஹரிஹரன் பற்றிய எந்த தகவலும் தெரியாததால் குடும்பத்தினர் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹரிஹரனை தேடி வந்த நிலையில் ஹரிஹரன் நண்பர்களுடன் குளத்தில் குளிக்கச் சென்றது தெரிய வந்தது. திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் ஞானவேலன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட போலீசார் அதிரடியாக குளத்திற்குள் இறங்கி நீச்சல் அடித்து தேடினர். அப்போது குளத்தின் ஆழமான பகுதியில் சகதியில் ஹரிஹரன் சிக்கி சடலமாக இருந்தது தெரிய வந்தது. பின்னர் ஹரிஹரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னாள் முதல்வர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிகள், அமைதி பேரணிகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணாவின் உருவச் சிலைக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் மாற்றத்தை விரும்பினால் 3வது அணி அமைக்கவும் தயார் எனவும் அதற்கான தைரியம் விஜயகாந்திடம் உள்ளது என்று கூறினார். விஜயகாந்த் நலமுடன் இருக்கிறார் எனவும் வெளியே வராமல் இருந்தாலும் வெற்றி பெறுவார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் அதிமுக, திமுக கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் நடத்தப்பட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பத்தூர் நகர திமுகவின் சார்பாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க பேரணியாக சென்றபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் திமுகவினர் மற்றும் காவல்துறையினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சாலை மறியல் நடைபெற்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அண்ணாவின் சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
மயிலாடுதுறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர் செவிலியர்கள் ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் இரண்டாவது நாளாக இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் இன்று 57வது நாளாக தொடர்கிறது. அரசு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இரவு பகல் பாராமல் தொடர் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் போராடும் நிலையில் முதல்வரின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். வல்லநாடு அருகே உள்ள முரப்பநாடு கைலாசநாதர் ஆலயம் முன்பு தாமிரபரணி ஆற்றில் மாரியம்மன் வெண்கல சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சிலை வலது கையில் உடுக்கையும் அதே கையில் வாளும் இருப்பதை போன்றும் இடது கை உடைக்கப்பட்ட நிலையிலும் காணப்படுகிறது. இந்த சிலையில் திருவாச்சி வைப்பதற்கான அமைப்பும் உள்ளது. இந்த சிலையானது சுமார் 2 அடி உயரம் கொண்டதாக காணப்படுகிறது. ஆனால் இது பழங்கால சிலை போல் காணப்படவில்லை. பிற்காலத்தில் வார்ப்பு மூலம் செய்யப்பட்ட வெண்கல சிலை போலவே காட்சியளிக்கிறது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் முரப்பநாடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஸ்ரீ வைகுண்டம் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் சிலையை நேரில் பார்வையிட்டார். இந்த சிலை குறித்து முரப்பநாடு காவல் ஆய்வாளர் பாஸ்கர் வழக்கு பதிவு செய்து முறைப்படி தாசில்தாரிடம் ஒப்படைத்து பின்னர் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கவும் ஏற்பாடு நடந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் பங்கேற்கவுள்ளார். இதற்கான முன்னேற்பாடாக தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் தமிழக நவீன மீனவ தொழில்நுட்ப சங்க கௌரவ தலைவருமான பாலாஜி சிவராஜ் மீனவ பஞ்சாயத்தாரிடம் கலந்தாய்வு நடத்தி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அவரிடம் மீனவ பஞ்சாயத்தார் நிவர் புயல் தாக்குதலின் போது தரங்கம்பாடி கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவர்கள் சேதமடைந்தது குறித்தும் அதை மீண்டும் புதுப்பித்து தரும்படியும் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திடீரென குளிர்காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. எதிர்பாராத இந்த மழையின் காரணமாக அப்பகுதி வாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் மழை காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் மின் விநியோகம் தடைபட்டது. பரமக்குடி கள்ளிக்கோட்டையைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் 17 வருடங்கள் ராணுவ பணியை நிறைவு செய்து ஊர் திரும்பினார். இவரை பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மேலதாளங்கள் முழங்க வரவேற்று வீடு வரை அழைத்து சென்றனர். ஓய்வு பெற்ற மற்ற ராணுவ வீரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சம்பவம் பரமக்குடி நகர் மக்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. கொரோனா காலத்தில் பொதுமக்களின் உயிரை காக்க பல்வேறு துறையினர் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் இடைவிடாது பணி செய்தனர். அவர்களை பாராட்டும் வகையில் புதுக்கோட்டை செஞ்சுரி லயன்ஸ் சங்கம் சார்பில் கொரோனாவில் மக்களின் உயிர்காக்க போராடிய சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு உயிர்காத்த உத்தமர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தானும் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக் கொண்டார். முன்கள பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள தயங்க வேண்டாம் என்றும் தடுப்பூசி பாதுகாப்பானது எனவும் தெரிவித்த அவர், தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 4,700 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் தடுப்பூசி போடும் மையங்களின் எண்ணிக்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஅள்ளி அருகே இடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலர் சுப்பிரமணி இன்று காலை பாலனப்பள்ளியில் வயலில் நடந்து சென்ற போது அங்குள்ள இரும்பு குழாயை பிடித்த போது அதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சுப்பிரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் க இளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கப்பல் அழகன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சவுதி சென்று வேலை செய்து வந்தார். இவர் வேலை செய்த இடத்தில் உயிரிழந்து விட்டதாக வந்த தகவலை அடுத்து இவரது மனைவி வடிவழகி கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கணவனின் உடலை மீட்டுத்தர கோரி மனு அளித்துள்ளார்.